எண்ணியது முடிதல் வேண்டும் நல்லவையே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பணியை போல நன்னிய நின் முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அண்ணாய் அரணம பார்வதி வதேர மகாதேவ வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா. புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். பாருங்களேன், முண்டாசு கவி பாரதியார் எவ்வளோ பெரிய அற்புதமான வாக்கியம் பாருங்க. எண்ணியது முடிதல் வேண்டும், நல்லவையே எண்ணல் வேண்டும், துண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியே போல நன்னிய நின்முன்னிங்கு நசித்திடல் வேண்டும் அண்ணா. டாடாடா, ரொம்ப அற்புதமான வாக்கியம். நம்ம வாழ்க்கையில் கெட்டதெல்லாம் போய் நல்லது பெருகணும். இதுக்கு ஒரே ஒரு வழி என்ன, எப்படி கிளென்ஸ் பண்ணுறது? கையில் அழுக்கு இருந்ததுன்னா நம்ம வந்து இப்போ சானிடைசர் போட்டுக்கிறோம். அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கவலைகள், வருத்தங்கள், குறைகள் இந்த பக்தியின் மூலமாக தானே பண்ண முடியும். அதை பிரதிபலிக்கக்கூடிய பக்தி சாஸ்திரத்தை இறைவனை பற்றி சொல்லக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி நம்ம புது யுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி. சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நேற்று நம்ம கேட்ட கேள்விக்குண்டான பதில், அதாவது அஞ்சு முக ருத்ராட்சத்துக்கு சிவபெருமான் தான் அதிபதி. உண்மை, அஞ்சு முக ருத்ராட்சத்துக்கு நம சிவாய அஞ்சாட்சர நாமத்துக்குண்டான அதிபதி யார்? பரமேஸ்வரர். அஞ்சு முக ருத்ராட்சம் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி, நம்ம வீட்டு வாசப்படி இருக்கிறது, படியெல்லாம் வீட்டில் இருக்கும், இது வந்து ஒத்த படையில் இருக்கணுமா ரெட்ட படையில் இருக்கணுமா? ஒத்த படைனா அந்த எண்ணிக்கை சொல்கிறேன், ஸ்டெப் ஏறுறேன் ஒன்று ரெண்டு மூணு. ஒத்தப்படையா ரெட்டப்படையா உங்கள் வீட்டில் பாருங்கள், குழந்தைகள்கிட்ட கணக்கு போட சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி, இது வந்து அனுபவபூர்வமாக நடந்த விஷயம், அதை நம்ம ஸ்டோரியாக நம்ம பார்க்குறோம். சார், எனக்கு வந்து பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு இதில் பணம் இல்லை சார், என்ன பண்ணுறது? ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, எல்லாத்துக்கும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஆனால் உண்மையை சொல்கிறேன், அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேனே தவிர பணம் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுருந்தேன். பொருத்தப்பட்டு தான் சொன்னேம்மா, எப்பவுமே இக்கட்டான சூழ்நிலைக்கு ஜோதிடம் இல்லை, நல்லா கேட்டுக்கோங்க. இக்கட்டான விஷயத்துக்கு நீங்கள் திடீர் கேள்வி கேட்டால் இல்லை, ஆனாலும் நீங்கள் கேட்டிருக்கையில் அதற்குண்டான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மகாலட்சுமியினுடைய மந்திரத்தை அவளுக்கு சொல்லி கொடுக்குறேன். செல்வங்கள் பெருகிறதுக்காக அவள் என்ன பண்ணுறா, அதை படிக்கிறான். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, அவள் வந்து சிங்கிள் பேரண்ட், அந்த அம்மா மட்டும்தான் பம்பரை மாதிரி சுற்றி எல்லாத்தையும் பண்ணுவான். அதே மாதிரி உண்மையான நம்பிக்கையோட அவள் அந்த மந்திரத்தை ஜபிக்கிறான். பெரிய ஆச்சரியம் பாருங்க, அவள் கல்யாணமெல்லாம் முடிச்சுட்டா, பத்திரிகைலாம் கொடுத்தா நான் போக முடியல சார், உண்மையாலே சொல்கிறேன், அற்புதமாக கல்யாணம் நடந்தது சார், இதுக்கு நீங்கள் தான் காரணம். என்னம்மா சொல்லு, மந்திரத்தை உண்மையாக நம்பிக்கையோடு படித்தேன். பொண்ணுடைய தாய் மாமா, அதாவது என்னுடைய சகோதரர். நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணதை பற்றி பார்த்துட்டுலாம் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன், வீட்டில் பேசவே இல்லை. பொண்ணுக்கு கல்யாணம்னு போய் நிற்க வேண்டாம்னு நினச்சா, சரி எதுக்கும் நம்ம போய் பத்திரிக்கை கொடுக்குமே, நம்ம வீடு தேடி போனோம், அப்போ என்னை உள்ளே வான்னு கூட கூப்பிடல, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்தேன், உட்காந்து இந்த பத்திரிக்கையை கொடுத்தேன். என்னமோ தெரில, என்னோட சகோதரருக்கு என்னை பார்த்த உடனே அழுக, எனக்கும் இத்தனை வருஷம் பேசுனா அழு அழு அழுத கேட்டார், இத்தனை நாள் என்ன வந்து உனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு கேட்டு, நீ தான் மேலே கோவிச்சுட, கொஞ்ச நேரம் பேசணும், எனக்கு வந்து என்னுடைய கடமைகள் நிறையா இருக்குது, உன் பொண்ணுக்கு நீ என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டேன். நான் அழுது கதறி சொன்னேன், ஒன்றுமே இல்லை கையில் காசு, எல்லாம் அட்வான்ஸு கொடுத்துட்டேன், ஆனால் என்கிட்ட ஒன்றும் இல்லை, சே நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுறேன், உடனே காசு எடுத்து கொடுத்தார் சார். பாருங்களேன், இறைவன் எப்படியெல்லாம் காப்பாத்தினார். ஜாம் ஜாம்னு கல்யாணம் முடித்தோம் சார், நிஜமாக இதெல்லாம் எப்படி ஒரு வாரத்தில் நடக்கும்னு, இதுதான்
நம்ம ஆன்மீக தகவலில் அவ்வளோ விசேஷங்கள் இருக்குது. இறைவனை முழுமையாக நம்பி நம்ம உழைப்பில் முழுமையாக நம்பிக்கை இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் வெற்றியை பெறுவோம். இது உண்மையாக நடந்த கதை. அதை இன்றைக்கி குட்டி ஸ்டோரியாக பார்த்தோம். இந்த மாதிரி நம்ம வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் இறைவன் செவி சாய்ப்பார். ஒரு காரணம் இல்லாமல் காரியம் கிடையாதுன்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான குட்டி ஸ்டோரி பயனுள்ளதாக இருக்கும். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 9/11/2020 சார்வரி வருஷம், ஐப்பசி மாதம், 24ஆம் திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மகம். இன்றைய திதி நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம், மகர ராசி. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. வீரமாமுனிவருடைய பிறந்த நாள் இன்றைய தினம். இன்றைக்கி பார்த்துட்டேல் அப்படின்னா, நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவங்க, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இன்னைக்கு 12 ராசி ராசிக்கு உண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினத்தில். எதிர்பார்க்காத சில பண வரவுகள் கூடி வரும். மனசில் ஒரு சந்தோஷம் இருந்துருக்கும். ஆஹா, இறைவன் எனக்கு அனுகிரகம் பண்ண, வீட்டுக்கு தேவையான பொன் பொருட்கள் வாங்கக்கூடிய மகிழ்ச்சிகரமான தினமாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்கன்னா, சிறு பிரயாணம் மன நிம்மதியை கொடுக்க அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வருவீங்க. சின்ன சின்ன விஷயம், குழந்தைகளுடைய வளர்ச்சி உங்கள் மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் ரொம்ப வயசானவாளை கூட மாட இருந்து கவனித்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியாது, இந்த தண்ணி சுடுது அப்படின்னு தெரியாது. மற்றவன் வச்சுட்டு போவா, இன்னொருத்தர் வந்து சுட்டுடுவா. அதனால் ரொம்ப அது கவனம் என்பது தேவை. இந்த தினத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமாக ஒரு பொருள், ரொம்ப நாள் நம்ம வச்சுருக்கிற பொருள் இன்றைக்கி கிடைக்கும். இல்லை, தொலைந்த பொருட்கள் திருப்பி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, ஆரோக்கியம். மற்றவாளை பார்த்து என்ன இருக்கலாம், சௌக்கியமாக இருங்கோ, கவனமாக இருங்கோ, எல்லா விஷயத்தையும் சொல்கிறோம். நம்ம ரொம்ப கவனமாக இருந்துருக்கணும். அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், சில நேரம் நேரத்துக்கு உணவை சாப்பிடணும், நேரத்துக்கு நிறைய தண்ணியை குடிக்கணும். அதே மாதிரி பார்த்துட்டேல்னா, நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் பண்ணணும், உடம்புல டாக்டர் எது சொல்லியிருக்கா அதெல்லாம் நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பைபாஸ் பண்ணவே கூடாது. என்றைக்குமே மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம கேட்கணும். நம்மளுடைய உடம்பு தான் ரொம்ப முக்கியம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அந்த விஷயங்களில் இன்றைக்கி கேர் எடுத்து பார்த்துக்கணும். இன்றைக்கி ஜோதிடம், பக்தி போன்ற விஷயங்களில் நிறைய உங்களுக்கு ஈடுபாடு ஜாஸ்தி ஆகும். இன்றைய தினத்தில் வீடு வாஸ்து பிரகாரம் மாற்றணும், இடம் மாற்றணும் நினச்சின்னு இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வேலைவாய்ப்பு இடமாற்றம் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய தொழில் மன திருப்தியை கொடுக்கும். நடக்காத காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர் டென்ஷனுக்காக உங்ககிட்ட பேசுவோம், அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1. இதனால் பல வருண நேரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, ரிஷபராசி என்பர்களே, வெற்றி வழிபாடு. மிதுனராசி நேயர்களே, லாபங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். இது நடக்கலைன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா, கவலையே படாதீங்க, நிச்சயம் நடக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டுன்னா வீட்டில் சொல்லுவாள், எப்போ பார்த்தாலும் இவர் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிவிடுவேன், இவங்க எதை சொன்னாலும் மற்ற வாட்டை வந்து வெளிப்படையாக பேசுவோம். ஒரு காரியத்தை முடிகிற வரைக்கும் பேசாதீங்க, நிச்சயம் அது வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். ரகசியத்தை ரகசியமாக சொன்னால் மற்றவாது ரகசியமாக வெளியில் சொல்லிவிடுவா. அதனால் ரொம்ப கவனமாக ஒரு சில காரியங்கள் எடுத்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன முயற்சி பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சில பேர் உங்ககிட்ட நல்லதாக பேசுவா, சில பேர் பார்த்துட்டுனா எதிர்மறையாக பேசுவா. அதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க. யோகா தியானம் போன்ற விஷயங்களை கடைபிடிங்க, நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய பிஸ்னஸ் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி அன்பர்களே, கடகராசி நேர்களே, ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த மன திருப்தியாக இருக்க செவ்வனே செய்யணும். பல பேர்ட்ட அந்த வேலையை கொடுத்துருவோம், இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி அதை கேட்டு போயில. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறையா காரியங்கள் இருக்கும். திருமணம், நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்ற விஷயங்களை பற்றி வீட்டில் இன்னைக்கு பேசக்கூடியதாக இருக்கும். புதிய வீடு கட்டின்னு இருந்தால் எப்படா இந்த வீட்டுக்கு குடி போவோம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டுருப்பீங்க. கடகராசி என்பர்களுக்கு பண வரவுகள் சேரக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் பெருசாக அதை எடுக்க வேண்டாம். தடைகள் இருந்த காரியங்கள் போயிடும். ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. வெளியில் ஒரு விஷயம் பண்ணி வீட்டில் ஒரு விஷயங்கள் பண்ண வேண்டாம். வெளிப்படையாக இருந்தால் ரொம்ப நல்லதாக இருந்துருக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை வெளியில் வைக்காதீங்க. சந்தேகத்துக்குண்டான நபர்கள்ட்ட உங்களுடைய செல்ஃபோன், அதே மாதிரி உங்களுடைய முக்கியமான விஷயங்களை எடுத்து கொடுக்காதீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம்.
சிம்ம ராசி அன்பர்களே, அப்பப்போ வரவுகள் ஒரு பக்கம் செலவுகள் இருந்துருக்கும். வரவுகள் இருக்கும்போது சந்தோஷமாக இருக்குது, செலவுகள் இருக்கும்போது என்னப்பா இவ்வளோ செலவாயின்ட்டுருக்கேன்னு யோசிப்பில் டக்குன்னு வரவுகள் வந்துடும், கவலைப்படாதீங்க. நிறைய விஷயங்களை யாருக்காவது உதவி கேட்டால் நீங்கள் டக்குன்னு உதவி பண்ணுவேன். அதே மாதிரி சாஸ்திர சம்பிரதாயங்கள், அதே மாதிரி கோயில் பூஜைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் அமைதியாக இருந்தால் நிறைய விஷயங்கள் வந்து சாதிக்க முடியும்னு நினச்சா, உண்மையாக நிறைய அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடியதாக இருந்துருப்பேன். திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்திருக்கவாளுக்கு இந்த பிரச்சனைகள் தீரும். இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, நடக்காதுன்னு நினச்ச காரியத்தை சாதனையாக முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். கூட இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட முழுசாக நம்பி எந்த பொருட்களையும் பொறுப்புகளையும் ஒப்படைக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குள்ளன வாய்ப்புகள். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை சற்று கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். சில நேரம் மனுஷ எழுத்தாப்பில் இருந்துருப்பான், நம்ம கம்ப்யூட்டரோ இல்லை செல்ஃபோனையோ பார்த்துட்டுருப்போம், அவன் என்ன நினைப்பாச்சா நம்ம சரியாக மதிக்கலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதை மட்டும் விட்டுடுங்க. எப்பவுமே எழுத்தாப்பில் இருக்கிறவாளுக்கு, வீட்டுக்கு வர்றவாளுக்கு, வந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவளுக்கு கவனம் செலுத்தி சில நேரம் பேசினா அவளுக்கும் மன மகிழ்ச்சியை பெருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். தற்செயலாக இது யதார்த்தமாக நடக்கிறது தான், அதாவது நீங்கள் வாண்டடாக அது பண்ணுறதில்லை, யதார்த்தமாக நடப்பேன், அது அவளுக்கு மன கஷ்டங்கள் கொடுக்கலாம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, கன்னிராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. துளாராசி நேர்களே, சட்டு சட்டு இந்த தினத்தில் டென்ஷனாகவே கோவப்படுவேல. அப்பப்போ சே என்னடா அது, இப்படி நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நம்ம ஒன்று நினச்சா அவன் நடக்கிறாள் அப்படின்னு டக்குன்னு ஸ்டாஃபை திட்டலாம், வீட்டில் இருக்கவா திட்டலாம், காலை வேலைகளில் சில கோவப்படலாம், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். இருந்தாலும் வார்த்தைகளில் ரொம்ப கவனம் என்பது தேவை. இந்த தினத்தில் பார்த்துட்டுலாம் உங்களுடைய பணிகளை நீங்கள் எடுத்து செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெளியூர் போனதுக்கப்புறம் இதை எடுத்து வைக்கல பாரு அப்படிலாம் சொல்ல வேண்டாம். உங்களுடைய வேலைகளை நீங்கள் எடுத்து முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிட்டேன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். துளாராசி என்பவர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவுகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் நேரம்தான் டென்ஷனாக, அதுக்கப்புறம் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. இன்றைய தினத்தில் பழைய பொருட்களை கொடுத்து புதிய பொருட்கள் வாகனம் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் இருக்கும். இடத்த கூட விற்றுட்டு வேறு ஏதாவது வாங்கணும் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் இன்றைக்கி அடிப்படும், உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி நேர்களே, அப்பப்போ சில குழப்பங்கள் இருக்கும், என்ன பண்ணுறது தெரியாது, இப்படியா அப்படி 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 அப்படிங்கிற குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பத்தில் முடிவெடுக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. சில யதார்த்தமான சில யோசனைகள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். புதிய தொழில் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 4 பேர்த்த கூட்டு தொழிலாக பண்ணி சில காரியத்தை பண்ணலாங்கிற ஒரு எண்ணங்கள் கை கொடுக்கும். ஹோட்டல் வச்சுன்னு இருக்கிறவங்க, ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ஒரு லாட்ஜ் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய ஒரு கடை, இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இந்த கடை வர்றது இதை எடுத்துடலாம், இந்த இடத்துக்கு மார்க்கெட்டில் இந்த கடை வர்றது இதை எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிருக்காளுக்கு டக்குன்னு தயங்காதீங்க, உடனே நான் வேலையை பாருங்கள், நிச்சயம் அனுகூல்யம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிரம்புறவன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, அப்பப்போ சில அசதிகள் இருந்துருக்கு, இது அப்புறம் பார்த்துப்போம் அப்புறம் பார்த்துப்போன்னு. ஆனால் அது உங்களுக்கு தான் தெரியும், உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து சில காரியத்தை பண்ணிக்கோங்க. அதே போன்று பார்த்துட்டுலாம் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. ஒரு கொடுத்த வாக்கை காப்பாற்ற, அந்த வாக்கு நேரத்தை காப்பாற்றக்க வேண்டியதாக வேண்டும். அதேமாதிரி வேலை வாய்ப்புக்கு போகும்போது எப்போவுமே நம்ம எக்ஸ்கியூஸ் நிறையா கேட்கப்படாது, முடிஞ்ச வரைக்கும் வேலையில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்றதுக்கு தெய்வ வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். புதிய தொழில் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த தினத்தில் பெற்றவர்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கேட்டு நடந்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். நடக்காதுன்னு நினச்ச காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பாசிட்டிவாக வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். வீட்டில் வயசான வளக்கூடமாக இருந்து கவனிச்சுக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, வெற்றி உண்டு. நிறையா விஷயங்கள்லாம் அனுகூல்யமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில விஷயங்கள்லாம் இந்த காரியம் வந்து நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமோ, சே இனிமேல் இது சரி பண்ணோம், இது கரெக்டாக பண்ணோம், இந்த மாதிரி சில விஷயங்களில் இன்றைக்கி முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அக்கௌண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கோம், ஆடிட்டிங் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதுமாதிரி வழக்கறிஞருக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான டேலண்ட் இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். முடிவெடுக்கும்போது பெரியவங்க சில காரியத்தை சொல்லுவாள், அதுக்கேற்றாற் போல் செயல்பட்டல்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யாராவது அவள் முன்னாடி பேசுகிறோம், சிரிக்கணும், யதார்த்தமாக அதை பண்ணிட வேண்டாம், அவளுக்கு மன கஷ்டப்படுமோன்னு யோசிச்சுன்னு அதை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள்
மனசில் அப்பப்போ பயங்கள் இருக்கும். அந்த பயங்கள் இருந்தாலும் ஒரு பக்கம் வந்துட்டுலாம் நம்ம சாதித்த விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்ப்பேன். தைரியமாக இறங்குவோம் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு எப்பவுமே கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வபக்தி துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். மனசில் ரொம்ப நாள் குழம்பின்ற விஷயங்களுக்கு ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும். சில நேரங்கள் ஆஃபீஸ் வேலை வீட்டு இதை ரெண்டையும் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டுருக்கும். இருப்பினும் உங்களுக்கு எல்லாம் பழகினது தான் எல்லா விஷயங்களும் நீங்கள் வெற்றி பெறத்துக்குள்ளான சூழ்நிலைகள் உங்களுக்கு இறைவனாக இயற்கையாக ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களை நன்மை பெயக்கக்கூடிய நல்ல நாள். நிறைய நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. சில நேரம் மனசில் வேண்டாம்னு தோணுச்சுன்னா அதை விட்டுருவேன், சரின்னு தோணுச்சுன்னா உடனே எக்ஸிக்யூட் பண்ணுவேன். உங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பதை பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். திடீர் பிரயாணம் மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆலயத்துக்கு சென்று வரத்துக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர் உங்களுக்கு ஹெல்ப் கேட்டால் அதை தவிர்க்க முடியாதுன்னு சொல்லி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நல்ல நபர்களை உங்களுக்கு ஏதேனும் உதவிகள் செய்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். விடாத உழைப்பு உங்களுக்கு மன திருப்தியும் வெற்றியும் தரக்கூடிய அற்புதமான நாள். புதிய தொழில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் மனசிலே வச்சுருப்பேன், வெளியில் சொல்ல மாட்டேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, முருகர் வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலங்களை பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, சில பேர் பார்த்துட்டோம்னா இந்த பிராணிகள், இந்த பிராணிகள் வந்து சார் நான் வந்து தெரியாமல் வீட்டில் பாம்பு வந்தது நான் அடிச்சு விட்டேன், அதே மாதிரி பார்த்துட்டோம்னா வண்டியில் போகும்போது டக்குன்னு பிராணி வந்து குறுக்கால வந்து நான் இடிச்சுட்டேன், இது வந்து சரியா சார் அப்படின்னா மகா பாபம்னு சொல்லுவாள். அதை நம்ம வந்து வாலண்டியராக பண்ணலை, யதார்த்தமாக பட்டுடுத்து அப்படின்னு சொன்னால் அது வந்து தவறு தானே. என்றைக்குமே பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜீவனை வந்து நம்ம கொள்வது மகா தவறுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நிறையா பேருக்கு அனுபவம். நான் காரில் போயிட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்துட்டோம்னா ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு நாய் குறுக்கால வந்து இடிச்சிட்டேன் சார். ஐயோ ரொம்ப வருத்தப்பட்டேன். என்றைக்குமே அப்படி இடிச்சிட்டேன்னா அங்கே நின்று அந்த அங்கே கொண்டு போய் மருத்துவத்தில் கொண்டு போய் சேர்த்து அதை பார்க்கறது ரொம்ப நல்லது. ஒருவேளை நம்மளால் அது முடியல, பார்க்க முடியல, அதாவது யதார்த்தமாக ஆயிடுத்து அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டுனா, நம்மளுடைய வழிபாட்டுகளில் பார்த்துட்டோம்னா பிராணியும் பிராணிக்குண்டான தெய்வ வழிபாடும் சொல்லியிருக்கிறத நம்ம பார்த்துருக்க முடியாது. எந்த ஜீவனுக்கும் நம்ம என்றைக்குமே நம்ம வந்து துன்பம் விளைவிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாள். அதுதான் வள்ளலார் பெருமான் சொல்கிறார். அதனால் ஜீவகாருண்யம்னு சொல்லுவாங்க. எந்த ஜீவத்துக்கும் நம்ம வந்து துன்பம் விளைவிக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். சப்போஸ் அந்த மாதிரி பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்குண்டான பிராயசித்த ஹோமங்கள் அவசியம் நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா பைரவர், பைரவருக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். நாகராக இருந்ததுன்னா நாகருக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்ல பலனாக இருக்கும். அதே பிராயசித்த ஹோமம், அந்த பிராயசித்த ஹோமம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் அதை பண்ணிக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜரை கேடுங்க, சாஸ்திரம் படித்தவாட்டை நீங்கள் வந்து அதை பற்றி நீங்கள் விசாரிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக நீங்கள் என்ன, அது என்ன தவறு என்ன, நம்மளால் எதுக்கு துன்பம் விளைவிச்சது, அதுக்குண்டான பிரீதி என்ன, பிராயஷ்சித்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணிக்கணும். அது பேர் பிராயஷ்சித்த ஹோமம்னு பேர். அந்த பிராயஷ்சித்த ஹோமங்கள் பண்ணிக்கிறது நமக்கு விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதாவது நம்ம பண்ண தப்பு சரின்னு நான் சொல்லவே இல்லை, பண்ண தப்பு தவறு தான். இந்த பண்ண தப்புக்குண்டான சில பிரீதிகள், அதாவது இனிமேல் நம்ம பண்ண மாட்டோம், இனிமேல் நம்ம தப்பி தவறி கூட அந்த மாதிரி ஏற்படப்படாது அப்படின்னு சொல்கிறது. என்றைக்குமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெட்டு இல்லையா, அந்த மாதிரி தான் இன்னொரு ஜீவன். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு உயிர் மாதிரி தான் இன்னொரு உயிர். அதனால்தான் இன்னொரு உயிருக்கு என்றைக்குமே அது பிராணிகளாக இருந்தால் கூட சரி நம்ம வந்து தப்பே விளைவிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாள். அதனால் அந்த மாதிரி நம்ம வண்டியில் போகும்போது தெரியாமல் ஏதாவது இடிச்சிருந்தாலோ அல்லது தெரியாமல் வந்து பட்டிருந்தாலோ அதற்குண்டான பிராயச்சித்த ஹோமங்களை நீங்கள் அவசியங்கள் செஞ்சுக்கணும். சப்போஸ் ஒருவேளை நீங்கள் இடிச்சுட்டு உடனே அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருந்ததுன்னா உடனே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போய் சரி பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒருவேளை தெரியாமல் நீங்கள் வந்து இடிச்சுட்டு அதுவும் எங்கே காணாமல் போயிடுத்து அல்ல ஏதாவது ஒன்றுன்னா நீங்கள் அதை முழுமையாக அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டுட்டு அதுக்குண்டான பிராயச்சித்தங்கள் ஹோமங்கள் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் நிறையா விஷயங்களை நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால் அதை தெரிஞ்சு புரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் என்றைக்கோ நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன் சார், அது ஒன்றும் பெருசு இல்லை அப்படிலாம் தயவு செய்து நினைக்கவே நினைக்காதீங்க. அதுக்குண்டான பிரீதிகள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம். என்றைக்குமே பிராணிகள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால்தான் தெய்வத்துக்கு முன்னாடி வாகனங்கள் நம்ம இருக்கிறத பார்க்க முடிஞ்சிருக்குது இல்லையா. எல்லா உயிர்களும் இறைவனுக்கு சமானம்னு சொல்லுவாள். அதுதான் வள்ளலார் பெருமானும் சொல்கிறார். சரி, இன்றைய தினத்தில் நம்ம பிராணிகள் இடிச்சிருந்தாலோ அல்லது வண்டியில் பிராணிகள் வந்து பட்டிருந்ததுனாலோ வண்டியில் வந்து இடிச்சிருந்தாலோ அதுக்குண்டான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை
உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலரா மகேஷ். வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.